உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் அதினதின் காலத்துல அழகா செய்கிறார். பாருங்க, ஆபிரகாம் சாராளுக்கு வயசு அதிகமா இருந்தாலும் ஆண்டவர் குறிச்ச நேரத்துல ஈசாக்கை கொடுத்தார். அதே போல யோசேப்பு வாழ்க்கையில சிறு பிராயத்திலிருந்து இவ்வளோ கஷ்டங்களை கடந்துச்சுன்னா கர்த்தர் குறித்த நேரம் வந்தப்ப அவர் சொன்ன வாக்கு தத்துவம் எகிப்தின் அதிபதி அவனை உயர்த்தினது. யோனா தன்னுடைய சொந்த விருப்பத்துல போனாரு, பல கஷ்டங்களை மீனின் வயிற்றுல பட்டார். ஆனா மூணாவது நாள் கர்த்தர் குறித்த நேரத்துல கொஞ்சம் கூட டிலே ஆகல. பாருங்க, அந்த மீன் அவரை கரையிலே எடுத்து போட்டு. நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் நேரம் வரும்போது அவர் வச்சிருக்கிற உயர்வு நம்மை தேடி வரும். நாம செய்ய வேண்டியது என்ன? பலத்த கைக்குள் இருக்கணும். காரணம், அவருடைய பலத்த கை உயர்த்தும். பலவீனமான கையில் ஆண்டவர் கை. உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க உயர்வுக்கு விரோதமா யார் எதிர்த்து நின்னாலும், உங்களுக்கே சில பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், அதெல்லாம் உடைச்சிட்டு போய் உங்களை உயர்த்தக்கூடிய பலத்த கையா இருக்கு. பலத்த கை என்றால் வேதத்துல தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளார நம்ம அனுதினமும் இருக்கணும், அனுதினமும் வாழணும், அனுதினமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையே நாம் அனுபவிக்க வேண்டும். அதுவே நம் முகவரியா இருக்கும்போது அந்த பிரசன்னம்தான் நம்ம உயர்த்தும். பிரசன்னத்துக்குள்ளார வாழ்றதுக்கு ஒரு அற்புதமான வழி என்ன தெரியுமா? எப்பயுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இது நடக்கணுமே அது நடக்கணுமே நம்ம வேதனை போடுறதை விட்டுறணும், அங்கலாய்க்கிறதை விட்டுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, நன்மைகளுக்காக, சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் நினச்சி நினச்சி நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் பிரசன்ஸ்லேயே வாழ்வீங்க. என்ன நடக்கும்? ஒரு நேரம் வரும்போது, ஒருவேளை அது இந்த நாளாக கூட இருக்கலாம், அவருடைய பிரசன்னம் ஆபிரகாம் ஈசாக்கு அற்புதம் செய்தது, யோசேப்பை உயர்த்தினது, உங்களையும் நிச்சயமாக.